இன்றைக்கு பிரேக்கிங் த சைலன்ஸ் என்கிற அமைப்பு, இது இஸ்ரேல் இராணுவத்தில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய வக்கீல்களுடைய குழு. இது இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், லோயஸ் மாரை இணைச்சி ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஒரு இயக்கத்தை. அந்த இயக்கத்துக்கு பேர் என்ன? பிரேக்கிங் த சைலன்ஸ் என்கிற சொல்றது. இந்த அமைப்பு ஐசிஜேயினுடைய தீர்ப்பு தொடர்பாக கட்டுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக. அதில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இந்த மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் போய் நம்ம ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் சட்டவிரோதமானது என்கிற ஐசிஜேயினுடைய தீர்ப்பு பலஸ்தீன் மீதான இஸ்ரேல் கொள்கைகளுக்கு எதிரானது. இந்த நம்ம ஏற்கனவே ஒரு கொள்கையை வச்சிருக்கிறோம், அந்த கொள்கையை தாண்டி போய் நம்ம நிக்கிறோம் என்று சொன்னது மட்டுமல்லாம, பாலஸ்தீனத்தினுடைய நிலத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருப்பது என்பது ஒழுக்கக்கேடானது. நான் சொல்லல, இதை அவங்க சொல்றாங்க. இஸ்ரேலுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிரான பிரிவு சொல்லுது இது ஒழுக்க கேடான விஷயம், சட்டவிரோதமானது என்று அவங்க சொல்றது மட்டுமல்லாம, மில்லியன் கணக்கான இராணுவத்தோடு இராணுவத்துடைய அந்த சர்வதிகாரத்தை பராமரிக்கிறதுக்காக காசாவுக்குள்ள அனுப்பப்பட்டவர்களில் நாங்களும் இருந்தோம். நாங்கள் மேற்கு கரையிலும் காசாவிலையும் மூச்சத்தினர்கிற அளவுக்கு முற்றுகையை நிலைநிறுத்துவதற்கு போராடினோம். அந்த மக்கள் அடக்கி ஆள்றதுக்காகத்தான் நாங்கள் அனுப்பப்பட்டோம் என்று சொல்லிட்டு சொல்றாரு. நாங்கள் அங்கிருந்த பொதுமக்கள் மீதும் தீர்ப்புகள், அதே போன்று காவல் நிலையங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் அனுப்பப்பட்டோம், எங்களுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் அனுப்பப்பட்டோம். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடுகளையும் அவர்களுடைய இருப்பிடங்களையும் கூட நாங்கள் அளித்தோம் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், தாங்கள் செய்த அநியாயத்தினுடைய செய்திகளை மிக துல்லியமாக சொல்லி காட்டுகிறார். சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, இந்த ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வர வேண்டும். எனவே இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பை பொறுத்தவரையில் அனைத்து தரப்பினரும் வரவேற்று வருகிறார்கள். இந்த தீர்ப்பு சரியானது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு பலத்த அடியாக இது மாறி இருக்கிறது என்கிறார்கள். இதில் கூட நீங்க பார்க்கலாம், காசாவை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி ஒரு நாட்டை வந்து உலகத்தில் எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா என்கிற அளவுக்கு காசாவினுடைய இடிபாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். அவ்வளவு அழிவுகளில் காசா சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு சர்வதேசத்தின் பார்வையை காசா பக்கம் திருப்பி இருக்கிறது. அதே மாதிரி இன்றைய தினம் நியூசிலாந்து ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதில் நியூசிலாந்து என்ன சொல்லியிருக்கிறேன்னு கேட்டால், சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரே வழி இரட்டை நாடுகள். இஸ்ரேல் எப்படி ஒரு நாடாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிருங்க. அங்கீகரிக்காத பட்சத்தில் இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கணுங்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எனவே அதுதான் இதற்கு தீர்வு என்பதை நியூசிலாந்து சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மத்திய கிழக்குக்கான தூதர் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அதில் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இரு நாடுகள் தீர்வுக்கான அழுத்தத்தை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் என்று சொல்றது மட்டுமல்லாம, பாலஸ்தீன அதிகாரத்தினுடைய முக்கிய ஆதரவாளராக ஐரோப்பிய யூனியன் இருக்கும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா யூரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய ஸ்பெயின் உள்ளிட்ட பல நாடுகள் தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சு வர்றாங்கிறது நமக்கு தெரியும். அப்படி அங்கீகாரம் கொடுத்து கொண்டு வருகிற நேரத்தில் யூரோப்பிய யூனியனும் மொத்தமாக இஸ்ரேல் பக்கம் போய் நின்ற முடியாது. அந்த அடிப்படையில் நாங்கள் பாலஸ்தீனம் பக்கம்தான் நாங்கள் இருப்போம் என்பதையும் அவங்க சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல், பாலஸ்தீனத்திற்கு தனியான அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும், அவர்கள் தனிநாடாக ஆக வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். இது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஐசிஜேயினுடைய தீர்ப்பு தொடர்பான மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது.